What a beautiful picture this is. Yes, exactly. What is this kind? Actually, blue. Is it? கண்ணாடி போட்ட எனக்கே ப்ளூவா தான் தெரியுது சார் எப்படி தெரியுது பெரிய ஒரு ஹீரோவா போங்க உங்களுக்கு தான் குவாண்டிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகுது நெக்ஸ்ட் டைம் நிறைய போட்டுக்கலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி அண்ட் குடிச்சு ஒரு பாய்ஸ் பேக் அது ஒன்றும் இல்லைப்பா நாட் நாட் செவன் ஜேம்ஸ் பாண்ட் படத்துக்கு அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு எடுக்க போற படத்துக்கு கேட்டாங்க என்னன்னு நாட் நாட் செவனா நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அதுல யார் நாட்டு யார் நாட்டு செவன் சோ அதனால பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த இன்னொரு நாட்டு நான் தானே பாஸ் ஓ ஆசையில தீய பொருதி வைக்க சரி நிலக்கரி வியாபாரம் செஞ்சிருந்த ஒருத்தர் வந்து 20 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணிருக்கிறாங்க நாம எல்லாம் காசை கறி ஆகிறோம் அவர் கறிய காசு ஆகுறாரு பாராளுமன்றத்தில் எம்பிக்கெல்லாம் தேர்ந்தெடுக்க போகிறவங்க கிரிமினல் கேஸ் இருந்துச்சுன்னா இனிமேல் தேர்தலிலேயே போட்டி போட முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க பாஸ் 5 பேர் 6 பேர் வச்சு எப்படி பாஸ் பாராளுமன்றம் நடத்துறது நீ கேட்கறது கரெக்ட் தான் நமக்கும் போர் அடிச்சிருமே சோ எப்படி ரன் பண்றது அம்மா செத்து போனதாக நினைத்த மனைவி திடீரென்று திரும்பி வந்தார் கணவன் வந்தாளா வந்தாளா 7.5 சனி ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் ஆரம்பமாகுது பாரியா காற்று யானையை அடக்க கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன காட்டு யானையை வச்சு கும்கி யானை என்ன பண்ணுவாங்க காட்டு யானையை வச்சு கும்கி யானைன்னு கும்கி படத்துல போய் பாரு ஆனா இந்த ஆண்டோ யானையை அடக்கிறதுக்கு எந்த நாட்டுல இருந்து கும்கி யானையை கூட்டிட்டு வர்றது நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன் சின்ன யானை இறங்கிட்டேன் ஒரு லெட்டர் வந்திருக்கு லெட்டர் வந்திருக்கா ஆமா வழக்கம் போல இதை கையிலேயே படிப்பியா இல்ல பேப்பர்ல வச்சு படிச்சு இல்ல இல்ல பாஸ் அதை படிச்சு கசக்கி போட்டேன் மைண்ட்ல இருக்குது மைண்ட்ல ஏத்திக்கிட்டேன் ஆமா அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டேன் ஆமா ஓகே அறிவு வளருது இல்ல வளருது நாம இந்த ஷோல நடத்துறோம்ல ஆமா உடம்பும் வளருது அறிவும் வளருது ஆமா ஆமா ரைட் ஓகே என்ன கேட்டிருக்காரு நம்ம தம்பி அது இந்த பசங்க எல்லாம் அரியர்ஸ் எக்ஸாம் என்ன பிட் ஓகே ஃபெயில் பாஸ் இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்களா ஓகே சரியா அவங்கள வந்து குஷி படுத்துற மாதிரி அவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி வழக்கம் போல நீங்க தான் பாடணுமா பாடணுமா ஆமா பாடணும் ஆமா இந்த டைம் ஓகே எக்ஸாம் அரியர்ஸ் இந்த பிரச்சனைகள் ஆமா தி சாங் கோஸ் டு யூ ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எக்ஸாம் பயம் வந்துருச்சு அரியர்ஸ் மேல் அரியர்ஸ் பயம் வந்துருச்சு மேக்ஸ் போனா பிசிக்ஸ் பயம் உள்ளுக்குள்ள சயின்ஸோட பயமே இன்னும் போகவில்லை தேவையே இல்லை எதுவோ வரல எழுத தெரியல ஆன்சர் புரியல முட்டமே முட்டை காமராஜர் எம்ஜிஆர் படிச்சிருந்தான் படிச்சிருந்தானா
சூப்பர்வைசர் புடிச்சிட்டாரே கெடுறமாப்புல இதுக்கெதுக்கு ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்குது பேப்பர் சேசிங் சேசிங்க்கு செலவாகுண்டா நைனாவோட கிரெடிட் கார்டுடா ஸோ ஐ திங்க் இந்த பாட்டு மக்கள் நேரத்துல இப்போ நம்ம தெனாலி தர்பார்ல இன்ட்ரெஸ்டிங்கா வரப்போறது ஒரு சர்வே சர்வேக்கு அப்புறம் ஒரு 28% பெண்கள் கண்டிப்பா வாழ்க்கையில இத மூணு தடவை பண்ணிருக்காங்க. என்னது பாஸ் ஆண்கள் டிரஸ் போட்டு பாத்திருக்காங்க அப்படிங்கறது சர்வே சொல்லிருக்கிற பதில். சோ இப்போ ஒரு ஷார்ட் பிரேக் தெனாலி தர்பார்ல ஐ வில் கம் பேக் வித் a பியூட்டிஃபுல் கேஸ்ட். Welcome back to தெனாலி தர்பார் வித் மீ ராண்டி. அழகான பொண்ணு தான் அதுக்கேத்த கண்ணு தான் இன்னைக்கு யாரு தான் ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ் தான் கூப்பிடுவோம் அவங்கள இப்போதான் தர்பார்ல வெல்கம் ரூபா தான் ரூபாவே மஞ்சரி வெல்கம் ரூபா மஞ்சரி இன்னைக்கு தெனாலி தர்பார்ல நம்ம கையாள கேர்ள் இன்னைக்கு நம்ம தெனாலி தர்பார்ல உங்க சீட் அங்க இருக்குது. சோ இன்னைக்கு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரூபா மஞ்சரி ஆன் தெனாலி தர்பா. வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நிறைய அடி ஹாண்டி போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்துக்கப்பா. ரூபா மக்கையாலா சாங் பார்த்துட்டு நிறைய பேர் பிடிச்சி எனக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சாங். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் அட் டான்ஸ். அந்த ஸ்டெப்பை வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் போடுறதுக்கு இப்படி இப்படி என்னவோ பண்ணுவீங்களே அது என்ன ஸ்டெப் அது? ஒன்றும் இல்லை. இட்ஸ் லைக் நீங்கள் மார்னிங் இந்த பக்கம் கும்பிடுவீங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் கும்பிடுவீங்க. இது வந்து இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சூரிய நமஸ்காரம் வரும். ஸோ நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச விடனே லைக் யூனோ ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுது ஜிம்லாம் இல்ல ஜாலியா அந்த மாதிரி ஸ்டெப் போட்டே நீங்க எக்சர்சைஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. இவங்களோட அந்த ஸ்லிம்மான அந்த ஃபிட்னஸ் சீக்ரெட்டும் அது இதுதான் போல. ஓகே பெங்களூரியன். ஆனா நீங்க வந்து பிறந்தது இந்த ஊர்லயா இல்ல அந்த ஊர்லயா? இல்ல பெங்களூர் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பெங்களூர். பட் வீட்ல நாங்க தமிழ் தான் பேசுவோம். தமிழ் தான் பேசுவோம். அம்மா பெங்களூர் பொண்ணுங்களாம் ரொம்ப அழகா என்ன நார்மலாவே நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க பெங்களூர்ல. இது ஈவன் இன் சென்னை ஈவன் அது எதுக்கு பெங்களூர் மட்டும் தெரியல. ஜெனரல் நாலேஜ் ஜெனரல் நாலேஜ். ஓகே சோ பெங்களூர் பொண்ணுங்க அழகு அப்படினு சொல்லிட்டீங்க. எந்த ஒரு பாய்ஸ் வந்து ரொம்ப அழகு? நீங்க வந்து மலையாள படத்துல நடிச்சிருக்கீங்க. யூ ஹேவ் டன் a தமிழ் film and also going to do a கன்னட film I guess. சொல்ல முடியாது. அடுத்தவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுலாம் அப்படி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு. ரூபா மாடலிங் டு ஆக்டிங் இதுதான் வந்து சினிமாவுக்கு வரக்கூடிய ஒரு ஷார்ட் ரூட்டா என்ன? இஸ் இட் அ ஷார்ட் ரூட் ஆல்வேஸ்? இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் இது நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த மாடலிங்கும் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் சினிமாவில் நடிச்சிட்ட பிறகு தான் நான் வந்து ஐவ் டன் ஆட்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ தெர் இஸ் நோ செட் ஃபார்முலா எதுவும் கிடையாது. நீங்கள் மாடலிங் பண்ணால் ஈஸியாக மூவிஸ்க்கு வந்துடுவீங்கன்ற எதுவும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியும்னா வந்துடலாம். அழகாக இருக்கும் அது முக்கியம். ரொம்ப நல்லா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் ஒரு அழகான பொண்ணு நல்லாவும் தமிழ் பேசுகிறாங்கப்பா. உங்க கூட வந்த ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் கேப்ல தமிழ் சினிமாவில் சில ஹீரோயின்ஸ்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக டாப் லெவலுக்கு போயிட்டாங்க. டாப் ஹீரோயின்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்து கோபப்படுறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம்.
illiye naan enga but I'm happy with whatever work I am doing. I'm sure they are also happy with work. I have my own way of working, they have their own way of working. இல்ல இப்போதான் தமிழ் நல்லா பேசணும்னு சொன்னோம். சொன்னதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் சாரி சரி மன்னிச்சிடுங்க. தமிழ்ல இங்கிலீஷ் தூணாங்க. பாத்தா அட்ட ஸ்டெச்சில இல்ல இப்ப ஒருவேளை நம்ம பேசுறது ஏதோ தொய்யுதோ அப்படி நினைச்சிட்டு நீங்க கண்ணு வெச்சிட்டீங்க. ரைட் அப்ப உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு படத்துல நீங்க நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அது பார்த்துட்டு கண்டிப்பா கூப்பிடுவாங்க. சோ இன்னும் டைரக்டர்ஸ் கிட்ட இல்ல ஹீரோஸ் கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா யூனோ சான்ஸ் கிடைக்கணும்னு அர்த்தமே இல்ல. நீங்க ஒரு படத்துல நீங்க சரியா பண்ணலன்னா ஈவன் இஃப் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் இல்ல அவங்க சரியா நடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே யூ ஆர் மாஸ் கம்யூனிகேஷன் கிராஜுவேட். டக்குன்னு இப்போ டிவி ஆர் ரேடியோ ஆர் பிரிண்ட்லலாம் போகணும்னு ஆசை இருந்துச்சு, ஒரு ரிப்போர்ட்டராக போகணும்லாம் ஆசை இருந்துச்சு, அப்படி மைக் பிடிச்சிட்டு திஸ் இஸ் ரூபா மஞ்சரி வித் கேமராமேன் ஸோ அண்ட் ஸோ அப்படின்லாம் சொல்லணும்னா கண்டிப்பாக அதுக்கும் நீங்கள் ரொம்ப ஆப்டாக அழகாக ஃபிட் ஆவீங்களே அந்த மாதிரி ஒரு ரோலுக்கும். அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி என்னோடய ஃபர்ஸ்ட் இயர் காலேஜில் வந்து ஜேர்னலிசம் தான், மாஸ் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் இயர் வாஸ் ஜேர்னலிசம். ஸோ வந்து நான் ஒரு பெரிய லைக் யூனோ வாட் யூ கால்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், டிவி ஜேர்னலிஸ்ட் ஆகணும். எனக்கு ராஜ்தீப் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் ஹி வாஸ் அன் பிக் இன்ஸ்பிரேஷன். ஸோ அவர மாதிரி ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு இருந்தது. பட் போக போக தென் செகண்ட் இயர் வந்து அது ரொம்ப கஷ்டம். இல்ல இல்ல அந்த ஜேர்னலிஸ்ட் கரெக்டர் வந்தா நம்ம படத்துல பண்ணலாம். அப்படிங்களா? நேர்ல ரொம்ப கஷ்டம், வெயில்ல இருக்கணும். வெயில் இல்ல போரிங். சரி ஓகே இது நடக்குது அது நடக்குது அது நடக்குது. எனக்கு வந்து அது ரொம்ப போரிங்காக இருந்ததுன்னு தோணுச்சு. ஐ வாண்டட் சம்திங் வெரி க்ரியேட்டிவாக என்டர்டெய்னிங்காக இருக்கணும், கொஞ்சம் லைக் ஃபன்னாக இருக்கணும்ன்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் பண்ணணுன்றது. ஸோ டிவி ரேடியோ மூவிஸ் வரும்போது வீடியோ கேம்ஸ் விளையாண்டுருக்கலாமே. ஃபஸ்ட்டுனா மைக்கு தூக்கி பிடிச்சோன்னே ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருப்பாங்க, அடுத்து அப்படியே 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 குறைஞ்சிருக்கும். ஆனால் போப்பா அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்த காலத்து போயிருக்கும். மக்கையாலாம் மக்கையாலாம். நீங்கள் இப்போது இண்டஸ்ட்ரிக்கில் வந்த பிறகு நிறையா காசிப்லாம் வந்து செட்டில் பேசுவாங்க, நிறையா காசிப் உங்கள் காதுக்கு வந்திருக்கும். நீங்கள் படித்ததுலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காசிப் எது, அதில் உங்களை பற்றி இருக்கா? தேங்க் காட் இது வரைக்கும் ஐ ஹவ் பீன் எஸ்கேப்பிங் ஆல் தி காசிப். ஐ திங்க் சூன் வில் கம். வெல்கம் சூன். ஏ நல்லா இருக்குது, பிடிக்கலையா உங்களுக்கு? இல்லை அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட் ரைட். மோஸ்ட் ஆஃப் த காசிப்ஸ் ஆர் நாட் ட்ரூ, இட்ஸ் ஆல் ரூமர்ஸ் தான். சோ இன்ட்ரஸ்டிங்கா ஏதோ பர்టిక్యులரா இல்ல. இன்ட்ரஸ்டிங்கா யாரும் சொல்லல. சொல்லல. அப்ப இவங்க சிம்பு ஹன்சிகா மேட்டர் அந்த காசி படிக்கவே இல்ல போலயே. Somebody's private life so I have nothing to comment. டக்குன்னு மாறிறாங்க இங்கிலீஷ்ல பாத்தா. இந்த மாதிரி அப்படி சொன்னா தான எஸ்கேப் ஆக முடியும். சுடஸ் கூட ஏதாவது பண்ணணுமே, நம்ம நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள இவங்களுக்கு ஏதாவது ஒரு காசி பண்ண வைக்கணுமே. இப்போ இவங்க தமிழ் பொண்ணா வர போயிட்டாங்க, இல்லனா இவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்தாத ஒரு காசி இப்ப உருவாக்கலாம். அடுத்து கை கொடுக்க நாங்க விட மாட்டோம். And Tenali Darbar with me, Randy, Kutichwar Boys Band and Rupa Manjari. Welcome back to Tenali Darbar with me, Randy. Iniki nama special guest, Rupa Manjari, the most talented and beautiful. Rupa, உங்களுக்கு வந்து ஒரு மூணு விஷயத்து மேலே பயமாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பல்லி, பாம்பு அண்ட் கரப்பாம்பூச்சி அப்படிங்கிறது பொதுவாக எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து ஓ மை காட் காக்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து ஏதோ பிக்னிக் போகிற இடத்துலலாம் வந்து ஒரு பாம்பு மேலேயே வந்து தலையோ இது பாம்பு தலை மேலே கால் வச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஐ எம் ரைட். எந்த இன்டர்வியூ பாத்தீங்க? எங்களோட ரிசர்ச் டீம் வந்து. ஆமா, ஆக்சுவலி எனக்கு காக்ரோச் பார்த்து நான் பயப்பட மாட்டேன். கையிலே பிடிச்சிருவீங்க? கையிலலாம் பிடிக்க மாட்டேன். பட் நான் அதை பார்த்துட்டு யூஷுவல்லாம் கத்த மாட்டேன். எனக்கு இந்த பல்லி, பாம்பு ஒரு மாதிரி இந்த ஸ்லைமியா வளவளான்னு இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. ஸோ ஒரு வாட்டி நான் வந்து சம்மர் வெக்கேஷன் ஸ்கூலில் படு, அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் இன் செவன்த் ஆர் எயித் ஸ்டாண்டர்ட். ஸோ அங்கே ஒரு ஜங்கிள் ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டுருந்தோம். ஸோ எங்கள் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்க கூட இல்லை, ஐ வாஸ் கிராசிங் ஒரு சின்ன ரிவர்ஸ் ஸ்ட்ரீம் மாதிரி இருந்தது. ஸோ அது கிராஸ் பண்ணிட்டு இருக்க போகும்போது தப்பி தவிர கால் தவறி நான் வந்து ஒரு அங்கே ஒரு வாட்டர் ஸ்னேக் இருந்தது. அந்த இது
அது தலை மேலே மெரிச்சிட்டேன். மெரிச்சிட்டு ஆக்சுவலி அது தலை மேலே நான் தான் மெரிச்சேன். பட் எனக்கு தான் என்னவோ எனக்கு ஏதோ ஆகிட்ட மாதிரி நான் தான் வந்து கத்தி அலறி அந்த காடே ஒரு ரெண்டா பண்ணி. ஸோ அது பாவம் அது பயந்து ஓடிடுச்சு. வெக்கப்பட்டு ஓடிடுச்சு. வெக்கப்பட்டு ஓடிடுச்சோ அது போய் சொல்லியிருக்கோம், ஏ ஒரு ஒரு நல்ல அழகான ஒரு பொண்ணு என்னை மெரிச்சது அப்படின்னு. ஓகே, பாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள் பயம். திடீர்னு ஒரு படத்துல வந்து உங்களுக்கு இதோட தான் நடிக்கிறோம் நீங்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க? சான்ஸே இல்ல, உயிரே போனாலும் பாம்பு கூட நடிக்கமாட்டேன். ஓகே, மலையாளத்துல ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டீங்க ரைட், ரெண்டு ஃபிலிம் பண்ணிட்டீங்க. ஓகே, அதுல ஒரு படம் வந்து மல்லூசிங். அது வந்து அங்க ஒரு ஹிட் மூவி, லாஸ்ட் இயர்ல வந்த ஒரு ஹிட் மூவி. இப்ப மலையாளம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருச்சா? நன்னாயிட்டு பரையுமா? இல்ல, ஆக்சுவலி இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும். பட் புரியும், பேசுறது அந்த அளவுக்கு வராது. நான் ஐ திங்க் நான் எனக்கு தெலுங்கும் ஓரளவுக்கு எனக்கு அதனால பேச முடியும். பட் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்லயே மலையாளம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ். ரொம்ப டங் ட்விஸ்டிங்கா இருக்கும். சோ ரொம்ப ஈஸியா ஆயிட்டு உண்டு. ரூபா வந்து கஷ்டமா இருக்கு மலையாளத்துல. இனிமே நம்ம மாத்திரம் ஈஸியா மாத்திரம், உங்களுக்காக மாத்திரம் அந்த காசிப்புக்கு மலையாளம் லிங்க் பண்ணிடலாம். மலையாளத்தை பிடிச்சறேன் ரூபா, டோன்ட் வரி. ஞான் ஞான் கத்து தரும். அவ்வளவுதான், என்னோட மலையாள மார்க்கெட் போயிடும். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம ஷோல வந்து ரேபிட் ஃபயர், யூ ஹேவ் டு ஜஸ்ட் ஆன்சர் இன் ஒன் வேர்ட். ஓகே, சில க்வெஸ்சனுக்கு சாய்ஸஸ் இருக்கும், சில இதுக்கு சாய்ஸஸ் இருக்காது. ஓகே ஓகே. யூ ஆர் ஸ்டக் இன் எ லிஃப்ட். ஓகே, வித் ஷாருக் கான், அஜித் அண்ட் ஹிருத்திக் ரோஷன். இதுல யார்ட்டாவது ஒருத்தட்ட மட்டும் தான் நீங்க பேச முடியும். அண்ட் ஹவு டு யூ பிரேக் தட் சைலன்ஸ்? ரித்திக் ரோஷன். என்ன சொல்லி பேசுவீங்க? Can you please give me fitness tips first? ரொம்ப சுமாரா இருக்கு. இல்ல அதுதான் ஸ்டார்டிங்ல அப்படி தான் நாங்க பேசுவோம். ஓகே, அப்படியே வருவோம்ல, அடுத்து வருவோம், அடுத்து முடிப்போம்ல. ஓகே, சவுத் இந்தியன் ஹீரோஸ்ல யாருக்கு பெஸ்ட் ஃபிசிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லு அர்ஜுன், அஜித், ராம் சரண், தேஜா? ஐ திங்க் ரீசெண்டாக நான் ஜன்சீர் ப்ரோமோஸ் பார்த்தேன். ஸோ ஐ திங்க் ராம் சரண் லுக்ஸ் வெரி ஃபிட். ராம் சரண் தேஜா. ஓகே, சவுத் இந்தியன் சினிமாவில் எந்த ஆக்ட்ரஸ்க்கு இம்மிடியட்டாக ஷீ நீட்ஸ் அ மேக் ஓவர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனுஷ்கா, ஹசன், ஆர் அமலா பால்? எதுக்கு இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ எனி ஆஃப் தெம் ரீட் எனி மேக் ஓவர். ஆல் த்ரீ ஆஃப் தெம் ஆர் பியூட்டிஃபுல் இன் தேர் ஓன் வே. ஓகே, எந்த ஜோடி ஆன் ஸ்கிரீன்ல பெர்ஃபெக்ட்டா நல்லா அழகா இருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரி? ஓகே, தனுஷ் ஸ்ருதி ஹாசன், காஜல் அகர்வால், கார்த்தி அண்ட் தனுஷ் பார்வதி மேனன். தனுஷ் பார்வதி மேனன். ஓகே, மரியன் படம் பாத்துட்டீங்களா? பார்த்தேன். கெமிஸ்ட்ரி, அவங்க கெமிஸ்ட்ரி உண்மையாவே நல்லா இருந்தது. தனுஷ் ஸ்ருதி ஹாசனோட அதிகமா வொர்க் அவுட் ஆயிருக்கோ சொல்றதா பார்த்தா யாருக்கு தெரியும். ஒரு ஐலாண்ட்ல வந்து நீங்க இவர் கூட தான் போகணும், இவர் கூட தான் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, யாரை சூஸ் பண்ணுவீங்க? ஹிருத்திக் ரோஷன், அஜித் அண்ட் ராம் சரண் தேஜா? ஆப்வியஸ்லி தி ஆன்சர் வில் பி ஹிருத்திக் ரோஷன். எந்த ஓல்ட் மூவி ஹீரோயின் ஓரியன்டட் ரோல்ஸை ரீமேக் பண்ணா இந்த ரோல் நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க, ஐம் கிவிங் யூ 3 சாய்ஸஸ். ஓகே, சிகப்பு ரோஜாக்கள் ஸ்ரீதேவி, ரோஜா மதுபாலா, அண்ட் அவ்வை சண்முகி மீனா? ரோஜா மதுபாலா. ஓகே, குட் ஒன், குட் ஒன். 1 crore rupees ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மூவி. ஓகே, யூ ஹாவ் டு ஆக்ட் வித் அ ஸ்னேக் த்ரூ அவுட் மூவி. சான்ஸே இல்ல. தேங்க்ஸ், தேங்க் யூ ஃபார் யுவர் 1 crore சொல்லிட்டு வந்துடுவேன் நான். ரப்பர் பாப்பா வைங்க நடிக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாமே. எனக்கு அது பார்த்தாலும் பயம். ஆக்சுவலி எனக்கு அதுவும், எனக்கு ரப்பர் ஸ்னேக் பார்த்தாலும் பயம். உங்களுக்கு முத படத்துல இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கு. ஆமா, இது ரான் பாம்பு, இது பாம்பு படம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக், ராபிட் ஃபயர் ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இப்போ நம்ம கிளைமேக்ஸ்ல, அவங்க எப்பவுமே அப்படிதான். இப்போ வந்து கிளைமேக்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல வந்து உங்க மெமரி பவரை டெஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு க்வெஸ்சன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் எதுவுமே பண்ணக்கூடாது. Okay. Okay. Second question-க்கு தான் நீங்க first question-ஓட answer பண்ணனும். Okay. Third-க்கு தான் second answer பண்ற மாதிரி இருக்கும். So fourth-க்கு third and fifth-க்கு fourth. Okay, likewise. Okay. And all the answers should be only நீங்க yes or no, ஆம் அல்லது இல்லை மட்டும் தான் சொல்லணும். அப்ப எல்லா answers-உம் ஒரே மாதிரி தான இருக்கும். அதான் கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரே மாதிரி தான். Okay. Fine. கர்நாடகாவோட capital பெங்களூர். தமிழ் பொண்ணுப்பா, புரிஞ்சுக்கிடுச்சு.
எல்லா தமிழ் ஹீரோயின்ஸுமே ஓவரா தான் சீன் போடுறாங்க. எஸ் இப்படினா இதுக்குதான் இந்த மாதிரியா? நான் படத்துல நடிச்சதுக்காக உங்களுக்கு சம்பளம் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. நோ. அடுத்த படத்துக்கு ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு மினரல் வாட்டர் தான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களாமே. நோ. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கேரளா சினிமா இண்டஸ்ட்ரியோட பெட்டரா? No. No. No, அப்படி என்ன சொல்லி இருக்காங்க. சோ அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ரூபா பட்ஜெட் என்ன சொல்லி இருக்காங்க. Thank you, thank you. சோ இந்த எப்படி இருந்துச்சு இது? It is very interesting. ஓகே, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை once more மாக்கையால ஸ்டெப் பண்ணீங்க போட்டு தான் ஆகணும். ஆமா. Sure. We had a great time in Thinali Darbar. நிகழ்ச்சி பத்தின கருத்துக்களை நீங்க எனக்கு மெயில் பண்ணலாம் இல்ல facebook.com/thinalidarbar இந்த பேஜ்ல போயிட்டு போஸ்ட் பண்ணலாம். This is Randy saying tada, bye bye, take care, good night from Thinali Darbar.